அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். இன்றைய வீடியோல சமபக்க முக்கோணம் வரைவது பற்றி பார்க்கலாம். பள்ளிகள் திறக்க தாமதமாகும் இந்த நிலையில் குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தவே இந்த பதிவு. குட்டீஸ் ரெடியா? தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 6-7 வகுப்பு மாணவர்கள் முயற்சிக்கலாம். ஒரு பேப்பர் அல்லது ஒரு சார்ட் அட்டை எடுத்துக்கோங்க. நான் இப்ப ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுள்ள சமபக்க முக்கோணம் வரைய போறேன். ஃபர்ஸ்ட் அளவுகோலை எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர்ல வச்சு 0 ஆரம்ப புள்ளியாவும் 10 சென்டிமீட்டர் முடிவு புள்ளியாவும் வச்சு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சுக்கோங்க. அப்படியே முக்கோணத்தின் வகைகளையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். குட்டீஸ், முக்கோணம்னா என்ன? 3 பக்கங்களால் அடைப்பட்டிருக்கும் பகுதி. ஓகே, சமபக்க முக்கோணம்னா என்ன? 3 பக்க அளவும் சமமாக இருக்கும். நான் வரைஞ்ச இந்த கோட்டோட அளவு 10 சென்டிமீட்டர். அத காம்பஸ் வச்சு அளந்து வச்சிருக்கிறேன். அந்த காம்பஸோட ஊசி முனைய ஆரம்ப புள்ளியில வச்சு மேல ஒரு வில் வரைஞ்சுக்கோங்க. அதே போல முடிவு புள்ளியில ஊசி முனைய வச்சு மேல 2வது முறையா ஒரு ஆர்க் போடுங்க. 2 வில்லும் ஒரு புள்ளியில வெட்டி கொள்ளும். இப்போ கோட்டின் ஆரம்ப புள்ளி, முடிவு புள்ளி, வில்கள் வெட்டி கொள்ளும் புள்ளி, இவைகளுக்கு ஏ, பி, சி என பெயரிடுங்கள். நீங்க இந்த முக்கோணத்தை வெவ்வேறு அளவுகள் வச்சு ஒரு 2 தரம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. புள்ளி ஏவையும் சியையும் இணைங்க. குட்டீஸ், நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கூடவே வரையுங்க, சரியா வரும். இப்போ புள்ளி பியையும் சியையும் கோடு போட்டு இணைங்க. 10 சென்டிமீட்டர் அளவுள்ள சமபக்க முக்கோணம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முக்கோணம் சரியான அளவுலதான் இருக்கான்றத வெரிஃபை செய்துக்கலாம். முக்கோணத்தின் அடிப்பக்க அளவு 10 சென்டிமீட்டர், மற்ற இரு பக்கங்களும் அதே அளவு இருக்கான்னு சரி பார்க்கணும். அதற்கு தேவையான கருவி கவை, அதாவது டிவைடர். டிவைடரை ஏ டு சிக்கு விரிச்சு வைங்க. ஸ்கேல்ல வச்சு அளந்து பாருங்க. டிவைடரை பாருங்க, ஸ்கேல்ல காட்டுற அளவுகளை கவனிங்க. 10 சென்டிமீட்டர் சரியா இருக்கா? அதே போல பிசி பக்கத்தோட அளவுகளையும் செக் பண்ணுங்க. இது மாதிரி செய்முறை வடிவியல் கணக்குகளை செய்யும் போது பென்சிலை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. அளவெடுக்கும் போது மில்லி மீட்டர்லாம் வந்து அக்யூரேட்டா எடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கோடெல்லாம் தின் லைனா போடுங்க. ரொம்ப பட்டையா எல்லாம் போடாதீங்க, பாக்கறதுக்கு நல்லா இருக்காது. ஹாய் குட்டீஸ், வரைமுறையெல்லாம் இப்பவாவது ஞாபகத்துக்கு வந்ததா? ஓகே சில்ட்ரன், தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. எல்லோரும் நேரத்தை வீணாக்காம பயனுள்ள முறையில கழியுங்க. நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை ஃபைல் பண்ணுங்க. நான் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன், நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமபக்க முக்கோணம் பர்ஃபெக்டா வரைஞ்சாச்சு. இதை நான் அப்படியே ஆல்பத்துல கட் பண்ணி ஒட்டிட போறேன். இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். கட் பண்ணி ஃபைல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.